இன்று நாம் காணவிருக்கும் காணொளி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள மொதேரா சூரிய கோவில். இந்த வரலாற்று சிறப்புமிக்க காணொளியை நமக்களித்துள்ளார் வரலாற்று ஆர்வலரும் வரலாற்று பயனருமான லெனின் அவர்கள். மொதேரா சூரியன் கோவில் குஜராத் மாநிலத்தில் மெகசானா மாவட்டத்தில் புஷ்பாவதி என்னும் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து 102 கிலோமீட்டர் தொலைவிலும் மெக்சானா நகரத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைந்துள்ளது. மொதேராவும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் பண்டைய காலத்தில் மறைக்காடு என்ற பெயரில் அறியப்பட்டது. சௌராட்டிர தேசத்தை ஆண்ட சோழங்கு குல மன்னர் முதலாம் பீமதேவனின் மனைவி மொதேராவில் உள்ள சூரிய கோவிலை கிபி 1026 கட்டி முடித்தார். அப்போதைய ஆப்கானிய மன்னர் கசினி முகமது சௌராட்டிர தேசத்தில் உள்ள சோமநாதபுரம் சிவன் கோளை இடித்து அங்குள்ள செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்தில் படையெடுத்து வரும் வழியில் மொதேராவில் உள்ள சூரியன் கோவிலின் சில பகுதிகளையும் அழித்துச் சென்றார். பின்னர் கிபி 1299 அலாவுதீன் கில்ஜியின் படைகள் மொதேராவில் உள்ள சூரியன் கோவிலின் சில பகுதிகளை சேதப்படுத்திவிட்டு சோமநாதபுரம் சிவன் கோவிலையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு சென்றனர். பின்னர் வந்த சௌராட்டிர தேசத்து இந்து மன்னர்களும் வணிகர்களும் சேர்ந்து சூரியன் கோவிலை மீண்டும் கலைநயத்துடன் புதுப்பித்தனர். வியக்கத்தக்க அளவில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய 52 தூண்களை கொண்டது சபா மண்டபம். இந்த 52 தூண்கள் ஒரு ஆண்டின் 52 வாரங்களை குறிப்பதாகும். மேலும் இத்தூண்களில் இராமாயணம், மகாபாரதம் மற்றும் கிருஷ்ண லீலைகள் நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டும் விதமாக பல சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. சபா மண்டபத்திற்கும் கோவில் கருவறைக்கும் இடையே அழகான தூண்களும் வளைவுகளும் கொண்ட பெரிய அறைகள் உள்ளன. குடா மண்டபத்தில் சூரிய தேவனின் கருவறை உள்ளது. கருவறையில் சூரிய தேவன் தனது தேர்தட்டில் அமர்ந்து அருணன் தேரில் கட்டப்பட்டுள்ள குதிரைகளை ஓட்டும் நிலையில் தங்கத்தால் சிலை வடிக்கப்பட்டுள்ளது. சூரிய தேவன், தேர், குதிரைகள், தேரை ஓட்டும் சாரதியான அருணன் அனைத்துமே தங்கத்தால் செய்யப்பட்டது. பிற்காலத்தில் கசினி முகமது இந்த தங்கச் சிலையை உடைத்து தன்னுடன் எடுத்துச் சென்றதாக வரலாறு கூறுகிறது. கவிழ்ந்த தாமரை வடிவத்தில் கருவறையின் மேல் விதானம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 20 மற்றும் செப்டம்பர் 21 மேல் விதானத்தில் சிறு துவாரத்தின் வழியாக சூரியனின் ஒளி கதிர்கள் கருவறையில் உள்ள சூரிய தேவன் மீது படும்படியாக கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய இந்தியாவின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மற்றும் வரலாற்றையும் விளக்கும் விதமாக மொதேரா சூரியன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டின் சனவரி 3 புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்களால் நாட்டியாஞ்சலி திருவிழா 3 நடைபெறுகிறது.
கலை, பண்பாடு, கலாச்சாரம், சுற்றுலா இவற்றோடு இணைந்து பயணிப்போம். கிரீன் அண்ட் ஸ்டுடியோ.